பாதிக்காதவரை மனதில் வைத்து கவலை கொள்ளாதே. உன்னை புரிந்து கொள்வதற்கு உன் மதிப்பு தெரிய வேண்டிய அவசியமில்லை. அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே. அன்பு பெரியது என்றாலும் தன்மானம் அதைவிட பெரியது. பிடித்தவர்கள் பேசவில்லை என்று கவலைப்பட வேண்டாம். நம்மை பிடித்திருந்தால் பேசாமல் இருக்க மாட்டார்கள். அழகுக்கும் நிறத்திற்கும் சம்பந்தமில்லை. எண்ணங்கள் தூய்மையானால் நீங்கள் ஒவ்வொருவரும் பேரழகே. எல்லாம் முடிந்துவிட்டது என நினைக்கும் அந்த தருணத்தில் தான் இங்கு பலரது வாழ்க்கை தொடங்குகிறது. உறவுக்கு நீ செய்வது உதவியாகும், அது தானமாகாது. ஊருக்கு செய்வதே தியானமாகும். மற்றவர்களின் குறைகளை கண்டுபிடிப்பதில் உள்ள எளிமை ஏனோ நம் குறைகளை உணர்வதில் மட்டும் கடினமாகிவிடுகிறது. நம்முடைய கோபத்தை தூண்டுவதே பலருக்கு வேலை. இதற்கென்ன மட்டுமே சிந்திக்கும் அவர்களுடைய மூளை. பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்படுவதும் ஒருவிதமான பலவீனமே. போலிகள் யாரென்று உனக்கு தெரியாமலே போய்விடும். முடிந்தவரை யாரிடமும் நீ பகையை வளர்த்து கொள்ளாதே. இதில் நம்மோடு சேர்ந்து நம்முடைய குடும்பமும் துன்பத்தை அனுபவிக்கும். மறைவில் இருப்பதின் மீதும் தொலைவில் இருப்பதின் மீதும் தான் அதிக ஆர்வம் கொள்ளும் நம்முடைய மனம். பார்வையில் பட்டு கொண்டிருந்தால் அலட்சியம்தான் கொள்ளும். மனதின் தூண்டுதலுக்கு நீ தலையசைக்க ஆரம்பித்து விட்டால் ஆசை என்னும் அடர்ந்த காட்டுக்குள் துன்பம் என்னும் பாதையில் உன்னை தரதரவென்று இழுத்து போகும். இடம் கொடுக்காதே. அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே. அன்பு பெரியது என்றாலும் தன்மானம் அதைவிட பெரியது. கடைசி நொடி வரை அடுத்து என்ன நடக்கும், எப்படி மாறும் என்பது யாருக்குமே தெரியாது. மகிழ்ச்சியோ துன்பமோ இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை. மகிழ்ச்சி என்றால் அப்போதே அதை அனுபவித்து விடுங்கள். நாம் தினம் தினம் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் நன்றி கெட்டவர்கள் உள்ளத்தில் நமக்கு மதிப்பே இருக்காது.